இறக்கமுள்ள மனசுக்காரன்டா, நான் டாக்டர் பட்டம் வாங்க போறேன்டான்னு சேர்த்துருங்க. வாழ்த்துக்கள். நீயா பாது, வீட்டுக்கு அழைத்த வைரமுத்து, பிஹெச்டி வாங்கிய ஆட்டோக்காரர், வைரலாகும் நிகழ்ச்சி வீடியோ. தமிழர்கள் என்றாலே அவர்களோடு கவிதையும் பாடலும் இசையும் கவிதையும் கலந்தே இருக்கும். இவைகள் இல்லாத தமிழனை கண்டுபிடிப்பது என்பது தற்போதும் அரிதான ஒன்றாகவே இருக்கிறது. இவ்வாறு கவிதைகளோடும் கதைகளோடும் ஒன்றி பின்னி பிணைந்து வாழ்ந்து வந்த தமிழர்கள் கவிஞர்களை கொண்டாடி தீர்ப்பதில் இப்போதும் குறைகளை வைப்பதில்லை. சங்க காலம் முதலே தமிழ் வளர்க்கும் கவிஞர்களை கொண்டாடும் தமிழ் சமூகம் தற்போது இந்திய கவிஞர்களின் உச்சமாக உலாவிக் கொண்டிருக்கும் கவி பேரரசு வைரமுத்துவை 3 தலைமுறைகளாக கொண்டாடிக்கொண்டே இருக்கிறது. தமிழ் என்ற சொல்லே மிகவும் அழகான சொல்லாகும். அந்த அழகு சொல்லில் செதுக்கப்பட்ட கவிதைகள் பேரழகாக இருக்கும். இவ்வாறு பேரழகோடு படைக்கப்பட்ட கவிதைகள் சிலரின் குரலில் ஒலிக்கும் போது மட்டும்தான் அது உலகின் உச்சாணி கொம்பில் ஏறி நின்று பேரழகிற்கெல்லாம் பேரழகாய் முகம் காட்டும். இப்படி ஏற்கனவே பேரழகியாக இருக்கும் தமிழை மேலும் மெருகேற்றி பேரழகியாக மாற்றும் வசிய குரல் ஒன்று தென் தமிழகத்தின் தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் பிறந்தது. கவிதைகளை வாசிப்பதற்காகவும் கவலைகளை எரிப்பதற்காகவும் காலத்தால் படைக்கப்பட்ட அந்த குரல் தற்போது தமிழ் சினிமா உலகில் கவி பேரரசு வைரமுத்து என்ற பெயரில் உற்சாகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இலக்கிய உலகில் உச்சத்தில் இருந்து சரியாத இவர் தன்னுடைய வசீகர குரலாலும் அழிக்க முடியாத படைப்புகளாலும் ஏராளமான ரசிகர்களை பெற்றது மட்டுமல்ல, தன்னுடைய எழுத்தால் 1000 கவிஞர்களை உற்பத்தியும் செய்திருக்கிறார். தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் திகழும் கவி பேரரசு வைரமுத்து சிறந்த பாடலாசிரியராக 6 முறை தேசிய விருதும் கலைமாமணி பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இளமை பருவத்திலேயே பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றோர்களின் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் ஈர்க்கப்பட்ட வைரமுத்து தனது 14வது வயதிலேயே கவிதையை எழுத துவங்கியுள்ளார். அதன் பின்னர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் படிக்க வந்த வைரமுத்து தனது அடுத்தடுத்த படைப்புகள் மூலம் தமிழ் படைப்பாளிகள் பட்டியலில் அசைக்க முடியாத இடத்திற்கு நகர துவங்கினார். பின்னர் வைரமுத்துவை காலம் சினிமாவை நோக்கி இழுத்தது. 1980ஆம் ஆண்டு வெளியான நிழல்கள் படத்தின் மூலம் பாடலாசிரியராக பயணத்தை தொடங்கிய வைரமுத்து 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை படைத்துள்ளார். இவ்வாறு பெரும் புகழுக்கும் தமிழுக்கும் சொந்தமான கவி பேரரசு வைரமுத்துவையும் அவரது படைப்புகளையும் பற்றி பலரும் ஆய்வுகள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கவி பேரரசு வைரமுத்து புது கவிதைகள் கூறும் என்ற தலைப்பில் லூர்த் ராஜ் என்பவர் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். இந்த செய்தி கவி பேரரசு வைரமுத்துவின் காதுகளுக்கு சில தினங்களுக்கு முன்பு வந்துள்ளது. இதனையடுத்து தனது உதவியாளரை அழைத்து லூர்த் ராஜ் பற்றிய விவரங்களை கேட்டுள்ளார். அப்போது லூர்த் ராஜ் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்பதும் அவர் தங்களின் மீது மிகுந்த பற்றோடு இருப்பதாகவும் அவரின் உதவியாளர் கூறியுள்ளார். உடனே அவரை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என உத்தரவிட்ட கவி பேரரசு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து கொண்டே ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற லூர்த் ராஜை பாராட்டி அவருக்கு பொன்னாடை போர்த்தி உற்சாகப்படுத்தினார். பொன்னாடை போர்த்தும் போது லூர்த் ராஜ், நீங்க மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கீங்க எனவும் ஆட்டோ ஓட்டுநர் வர்க்கத்திற்கே பெருமை சேர்த்துள்ளீர்கள் எனவும் சிரித்துக் கொண்டே பாராட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆட்டோக்காரன் என்ற பாடலில் இருக்கும் இரக்கமுள்ள மனசுக்காரன்டா என்ற வரியோடு நான் டாக்டர் பட்டம் வாங்க போறேன்டா என்ற வரியையும் சேர்த்துக்கங்க எனவும் சிரித்துக் கொண்டே கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு சிரித்துள்ளனர். இரக்கமுள்ள மனசுக்காரன்டா, நான் டாக்டர் பட்டம் வாங்க போறேன்டான்னு சேர்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். முனைவர் பட்டம் பெற்ற ஆட்டோ ஓட்டுநரை வீட்டிற்கு அழைத்து பாராட்டிய வீடியோவை கவிஞர் அவரது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு, ஓர் ஆட்டோ ஓட்டுநர் கவி பேரரசு வைரமுத்து திரைப்பாடல்களில் புதுக்கவிதை கூறுங்கள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு வியந்து போனேன் என்றும், அவரை வீட்டுக்கு அழைத்து பாராட்டினேன் என்றும் பதிவிட்டு ஆட்டோ ஓட்டுநர் கூட்டத்தில் ஓர் அதிசயம் என கூறி தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் ஆட்டோ ஓட்டுநரை பாராட்டி இந்த வீடியோவை அதிகமாக பகிர்ந்து வருகின்றனர். உயர் பள்ளியோ கல்லூரியோ அங்கே இவருக்கு ஒரு இடம் வாங்கி, ஏன்னா ஆட்டோ ஓட்டுதல் என்பது குறைந்த பதவி அல்ல, இழிந்ததல்ல.
ஆனால் இவர் பட்டத்துக்கு அந்த இடத்துக்கு போவார், வாங்கிய படிப்புக்கு. சங்க இலக்கியங்கள்லாம் கொஞ்சம் பரிச்சயம் இருக்குதா? இருக்கு. சொற்பொழிவு செய்வீங்களா? அனுபவம் வரல, ஆனால் பாடம் சொல்லி கொடுக்க முடியும். எவ்வளோ நாள்? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.